श्रीमान वेंकटनाधार्य कविताकिकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणतसुरकिरीट प्रांतमंदारमाला विगलितमकरंत स्निग्धपादारविंदः पशुपतिविधिपूज्य पद्मपत्रायताक्षः फणिपतिपुरनाथ पातुमां देवनाथः देवाधिनाथ कमला प्रतनेश पूर्वां दीप्तांतरां वकुलभूषणनाथ मुख्यैः रामानुज प्रभृतिभिः परिभूषिताग्रां गोत्रीं जगन्ति गुरुपंक्तिमहं प्रपद्ये। தேசிகனுடைய ஸ்தோத்திரங்கள்ல எல்லாவற்றிலுமே நிறைய வைபவங்கள் உண்டு. ஸ்தோத்திரங்களை அருளி செய்ததே எம்பெருமானுடைய ஒரு லீலை, தேசிகனுடைய ஒரு லீலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியாக இந்த தேவநாயக பஞ்சாசத்தை அருளி செய்ததும் அதுலேயும் ஒரு லீலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் இந்த ஸ்தோத்திரம் செய்கிற லீலை அப்படிங்கிறது இங்கேருந்து தான் ஆரம்பம் எப்படின்னு சொல்லிருக்கிறார்கள். ஒரு சமயம் திருவேந்திபுரத்திலே எழுந்திருந்த சுவாமி தேசிகன் அங்கிருந்து கிளம்பி தம்முடைய நகரத்துக்கு போறதுக்கு கிளம்பினாராம். சுவாமி தேசிகன் திருவேந்திபுரத்தில் எழுந்தருளினது எதுக்காக அப்படின்னா, ஹயக்ரீவ மந்திரத்தை ஜபம் பண்ண வேணும் என்பதற்காக. இவருடைய அதாவது முதல்ல இப்படி வைபவம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், சுவாமி தேசிகனுடைய ஆச்சாரியன் அப்புள்ளார் அவர் வந்து கருட மந்திரத்தை உபதேசம் பண்ணார். இது விசேஷமான மந்திரம், சித்தியை கொடுக்கக்கூடிய மந்திரம் அப்படின்னு சொன்னார். அப்புள்ளார் சொல்லிதான் உபதேசம் பண்ணார். ஆச்சாரியனுடைய விசேஷ கட்டாட்சத்தினாலே வந்த மந்திரம் அது. அதனால அதுல ஏதோ விசேஷம் இருக்குங்கிறத தேசிகன் புரிஞ்சின்றார். எத்தனையோ வேத வேதாந்த காலக்ஷேபங்கள்லாம் அப்புள்ளார் சாதிச்சா கூட தனியா கூட்டு ரகசியமாக இந்த விஷயத்தை சொல்ற, கருட மந்திரம் ரொம்ப விசேஷமானது அப்படின்னு. அப்ப அதுல ஆச்சாரிய நியமனம் ஏதோ இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு சுவாமி தேசிகன் கருட மந்திரத்தை அவர் ஜபம் பண்ற திருப்பி திருப்பி. அப்ப அதற்காக கருத்மான் எழுந்திருந்த இடமான திருவேந்திபுரத்துக்கு வர, மந்திரம் காருத்மதந்தம் ஹுதவக தயிதா சேகரம் சீலையாமஹா, ரொம்ப விசேஷமா அந்த மந்திரத்தை பத்தியே, அந்த மந்திரத்தை தான் ஜபன் பண்ணதை பத்தியே ஸ்லோகம் எல்லாம் கூட சாதிச்சிருக்கார் தேசிகனே. கருட நதியினாலே புகழ்பெற்ற ஸ்தலம், அங்க இருந்தா கருத்மானுடைய அனுகிரகம் விசேஷமாக கிடைக்கும். ஆகையினாலே சுவாமி தேசிகன் அங்கே எழுந்தருளி இருந்து அந்த மலையிலே அங்க மந்திர ஜபம் பண்ணச்ச கருத்மான் வந்து ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசம் பண்றார். கருட மந்திரத்தை உபதேசம் பண்ணவர் அப்புள்ளார், ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசம் பண்ணவர் கருத்மானே, சாட்சாத் கருத்மானே வந்து உபதேசம் பண்ணியிருக்க. உடனே அதை ஜபம் பண்ணி ஹயக்ரீவ சாட்சா்காரம் பண்ணி ஹயக்ரீவன் கிட்ட இருந்து சகல வித்தியைகளையும் தேசியன் பெற்றுக் கொண்டார் அப்படின்னு ஐதிஹியம் தெரியும். அதெல்லாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஊரை விட்டு கிளம்புற சுவாமி தேசிகன். ஏன்னா இது வந்த ஊர் தானே, சொந்த ஊர் இல்லையே, அதனால சொந்த ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி பக்கத்துல நத்தம்பட்டுனோ ஏதோ ஒரு ஊரு அங்கே சுவாமி தேசிகன் எழுறாரா. ஆனால் அங்க ராத்திரி தங்க வேண்டியதா இருக்கு. ஆனால் அந்த ராத்திரி சொப்பனத்துல தேவநாத பெருமாள் வந்து ஏன் என்னை விட்டு போயிட்டேன் அப்படின்னு கேட்கிறார். ஏன் என்னை விட்டு போறேன், இங்கேயே வரலாமே, ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணலாமே, எத்தனையோ வேதாந்த அர்த்தங்களே ஸ்தோத்திரமாக சாதிக்கலாமே அப்படின்னு தேவநாதனுடைய நியமனம். உடனே தேசிகனுக்கு மெய் சீலிருத்து பகவான் நியமனம் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு மறுபடியும் திரும்பி திருவேந்திபுரத்துக்கு வந்த, அங்க வந்துதான் இந்த ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிற. பெருமாளுடைய நியமனம் இது. பெண்ணையாற்றங்கரையில நத்தப்பட்டுங்கிற இடத்துல தங்கியிருந்த போது அடியவர்க்கு மையனாகி தேவநாயக பெருமான் இப்படி சாதித்தாராம். உடனே அங்கிருந்து திரும்பி வந்துட்டார். அதுதான் அந்த பாசுரத்துல அந்த வெள் சீர இந்த நகர வந்தநாதன் அப்படிங்கிற பாசுரத்துல, முந்தை மறை மொய்ய வழி மொழி நீ என்று முகுந்தனருள் தந்த பயன் பெற்றேன் நானே அப்படின்னு
பெருமாளுடைய நியமனத்தினாலே இதை நான் பண்ணியிருக்கேன், இந்த பிரபந்தங்கள் எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சாதிக்கிற அருள். இது ஒரு விசேஷமான ஒரு வைபவம். இதற்காக உற்சவங்கள் எல்லாம் கூட திருவேந்திபுரத்தில் நடக்கிறது. இப்பொழுதும் தென்னையாற்றங்கரையில பெருமாள் தேசிகன் எல்லாம் ஏழ்ற அப்படின்னு உற்சவங்கள் எல்லாம் நடக்குது. அந்த நிகழ்ச்சி குறிக்கிற மாதிரியாக ஒரு ஸ்லோகம். ஏன்னா இந்த ஸ்தோத்திரம் சுவாமி தேசிகன் பண்றாருன்னா உண்மையில பெருமாள் தான் பண்ண வைக்கிறார், அதுக்கான நிகழ்ச்சியை குறிக்கிற மாதிரியாக ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு ரெண்டு மூணு அர்த்தம் இருக்கு. இந்த நிகழ்ச்சியும் சேர்த்து குறிக்கிற மாதிரியாக இருக்கு இந்த ஸ்லோகம். சம்ரக்ஷணீயம் அமராதிபதே த்வயைவ தூரம் பிரயாதமபி துஸ்த்யஜகாடபந்தம் ஆக்ருஷ்டவான் அசி பவான் அனுகம்பமான சூத்ராணுபத்த சகுனி க்ரமத ஸ்வயம் மாம். அமராதிபதே, தேவர்களின் நாதனே அப்படின்னு கூட்டு இந்த ஸ்லோகம். நான் உம்மாலேயே ரட்சிக்கப்பட வேண்டியவன், உம்மை விட்டு வெகு தூரம் போனவன், ஆனால் எவ்வளவு தூரம் போனாலும் உம்மோடு இருக்கக்கூடிய காட பந்தம், திருடமான சம்பந்தம் இருக்கொள்ளியோ, அதை விட முடியாமல் இருப்பவன். அப்படி இருக்கும்போது நீர் மிகவும் கருணை கொண்டு அடியேனை இழுத்துக் கொள்கிறீர். எப்படியானால் நூலில் கட்டின பறவையானது அந்த ரொம்ப தூரம் அப்படி போகணும்னு நினைத்தால் கூட கடைசியில் அந்த சொந்தக்காரரானவர் அந்த பறவையை நூலை பிடிச்சு இழுத்து விடுவாரோ, அந்த மாதிரியாக எனது சொந்தக்காரனான நீர் என்னை இழுத்து கொண்டீர், நீராகவே இழுத்து கொண்டீர் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இப்ப இந்த விருத்தாந்தத்தை சொல்றது அழகா நமக்கு தெரியுது. ஏன்னா தூரம் பிரயாதம் சிவி அப்படின்னு ஒன்னு விட்டு நான் தூரத்துல போனா கூட துஷ்டித காட பந்தம், விட முடியாமல் திருடமான பந்தம் இருக்கு நமக்கு. அதனாலே அந்த பந்தம் இருக்க, அதாவது தேசியம் கூட இங்கிருந்து விட்டு போயிட்டாரே தவிர, இத்தனை நாள் பழகி இருந்த இடம், இத்தனை நாள் சேவிச்சிருந்த பெருமாள் ஐக்ரீவ அனுகிரகம் கிடைச்ச இடம், தபஸ் பண்ணிருந்த இடம், ரொம்ப ஆச்சரியமான ஒரு இடம் கருட நதி. என்ன கருட நதி தீரத்துல மலை என்ன, ஆச்சரியமா நடுவுல கோயில் என்ன, அழகான கிராமம் என்ன, இதை விட்டு யாருக்கு போகணும்னு மனசு வரும். ஒரு நதி இருந்தாலே விசேஷம், ஒரு மலை இருந்தாலே விசேஷம் அப்படின்னா இது எல்லாம் நதி மலை. அதுக்கப்புறம் வந்து பெருமாள் வேற இருக்கார், அற்புதமாக அமர்ந்தமை அப்படின்னு ஆச்சரியமான பெருமாள் வேற. நின் வடிவழகு மறவாதார் பிறவாதாரேன்னு அப்படிப்பட்ட வடிவழகளை இருக்கக்கூடிய பெருமாள். அதனால ஏதோ சொந்த ஊருக்கு போனோம்னு அங்கிருந்து கிளம்புறாரே தவிர இவருக்கும் மனசு இல்லை பெருமாளை விட்டு போறதுக்கு. அவனுக்கு எத்தனையோ நிர்பந்தங்கள், நிர்பந்தத்தினால போவா, அந்த ரீதியில இவர் சொந்த ஊருக்கு போறார். ஆனால் இவருக்கு இருக்கக்கூடிய பந்தம் அதை பெருமாளுக்கும் தெரியுமானபடியினால பெருமாள் இவரை தம்மிடம் கூட்டு கொண்டான். ஆக்ருஷ்டவான் அசி அப்படின்னு என்னை இழுத்து கொண்டீர் அப்படிங்கிறார். அதுக்கு உதாரணம் தான் சூத்ராணுபத்த சகுனி கிரமதா. சூத்திரம்னா நூல், நூல் நாள் கட்டப்பட்ட சகுனி அப்படின்னா பக்ஷி. அந்த காலத்துல பக்ஷி வளர்க்கிறவர்கள்லாம் ராஜகுமாரர்கள் மாதிரி இருக்கிறவர்கள்லாம் கூட்டுல பக்ஷி வைப்பா. ஆனா ராஜகுமாரனுடைய பக்ஷியில இன்னும் கொஞ்சம் சுதந்திரமா இருக்கும். அதனால அவ என்ன பண்ணுவா, தோட்டத்திலேயே விட்டுருவோம் அந்த பக்ஷியை. பெரிய தோட்டம், ராஜாவுடைய தோட்டம் நிறைய இருக்கும் இல்லையோ, அதுல கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும். ஆனா அது தோட்டத்தை விட்டு வெளில போயிட்டுனா கஷ்டம். அதனால அது காலில் பெரிய நூலை கட்டி விட்டுருவான். அது எங்க மேல இருந்தாலும் நூலை பிடிச்சா வந்துடும். எங்கேயா மரத்த மேல உட்காந்துருந்தா கூட அது நூல் கீழே தொங்கும், அதை பிடிச்சு விட்டு அது வந்துடும். எங்கேயும் ரொம்ப தூரம் சின்ன கிளி மதுரை பக்ஷியெல்லாம் அதுல கிலோமீட்டர் கணக்கெல்லாம் போகாது, இதெல்லாம் பக்கத்துல தான் இருக்கும். இந்த விட ஒரு பெரிய நூலா கட்டி வச்சாச்சுன்னா அதை பிடிச்சு விட்டு அது தானா வந்துடும், தத்தி 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 வந்துடும். அந்த மாதிரியாக நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய பந்தம் அப்படிப்பட்ட பந்தம், நீர் கட்டி வச்ச பந்தம் இது, அது பிடிச்சு என்னை நீர் இழுத்து வச்சிருக்கீர் அப்படின்னு அழகான விஷயத்தை சொல்றார். இதுல சம்ரக்ஷணீயம் அமராதிபதே த்வயைவ தேவநாதனே, நான் எப்படிப்பட்டவன்னா உன்னாலேயே சம்ரட்சிக்கப்பட வேண்டியவன். இது முதல் விஷயம். ஏன்னா எனக்கு வேற ரட்சகர் கிடையாது, நீர் தான் என்னை ரட்சிக்கணும். தூரம் பிரயாதம், நான் ரொம்ப தூரம் போனவன், உம்ம விட்டு போனோம் அப்படின்ட்டு இந்த விட்டு போனவன்
ஆனாலும் துஸ்தேஜ காட பந்தம் ஆனால் கூட தூரம் பிரயாத்தம் அப்படி துஸ்தேஜ ஆனால் விட முடியாத உறுதியான சம்பந்தத்தை உடையவன் என்ன என்னாலையும் உண்மை விட முடியாது உண்மாலையும் என்ன விட முடியாது அப்படி ஒரு சம்பந்தம் இருக்கு ரெண்டு பேருக்கும் மனசுல அப்படிப்பட்ட என்னை ஆகிருஷ்டவான சிபவான் அனுகம்பமானஹா நீர் அனுகம்பவானஹா ரொம்பவும் அனுகம்பையோடு கூட ரொம்பவும் கருணையோடு கூட ஆகிருஷ்டவான சி என்னை இழுத்துக்கொண்டீர் அப்படின்னு இங்க சொல்லிருக்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த கிளிக்கும் பொருந்தும் சூத்ராணுபத்த சகுனி இருக்கலையோ அதுக்கும் பொருந்தும் ஏன்னா சம்ரக்ஷணீயம் தொயைவ அந்த கிளியும் அவன் தான் காப்பாத்தி ஆகணும் தூரம் பிரயாசம் ரொம்ப தூரம் போனா கூட துஷ்டித காட பந்தம் விட முடியாத பந்தம் உண்டு இருக்கு பிடிச்சு வச்சிருக்கான் இல்லையா பிடிச்சா அந்த நூலை பிடிச்சு இழுத்து வச்சுடுறான் ஆகிருஷ்டவான சி அப்படிங்கிற ரீதியில அதனால இந்த அந்த அர்த்தம் அங்கேயும் பொருந்துருது இங்கேயும் பொருந்துருது ஆனால் இந்த அர்த்தத்தை பெரிய விஷயமா யாருமே சொல்றது இல்லை சொல்றது இல்லைன்னா என்ன கேட்ட இப்படி நடந்திருக்கு ஆனா சுவாமி தேசியன் இதை காட்டிலும் உள்ள அர்த்தம் ஒண்ணு வச்சிருக்க வேதாந்த அர்த்தம் ஒண்ணு வச்சிருக்க அதுதான் இங்க பிரதானம் அப்படின்னு சுவாமிகள் எல்லாருமே எழுதியிருக்கா என்னன்னு கேட்டா நாம எல்லாருமே எம்பெருமானை விட்டு தூரம் பிரயாத்தம் ரொம்ப தூரம் போனவா பகவத் அனுபவம் அப்படிங்கறத விட்டுட்டு பிராகிருத அனுபவங்களே வீசின்னு இருக்கிறபடினாலே ரொம்ப தூரம் போனவாள் ஆனா ரொம்ப தூரம் போன நம்மள பெருமாள் பிடிச்சு இழுத்து வச்சிருக்கான் இங்க கிளி பிடிச்சு இழுத்து வைக்கிற மாதிரிதான் நம்மளை பிடிச்சு இழுத்து வச்சிருக்கான் அந்த அர்த்தத்தை இங்க அனுபவிக்கிறது இங்க சொல்றது வேதாந்த அர்த்தம் இது இப்ப பாக்கலாம் சம்ரக்ஷணீயம் துவயைவ இந்த ஜீவாத்மா என்ன ஆனாலுமே பரமாத்மாவெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டியது தானே வேற யாராலையும் ரட்சிக்கப்பட வேண்டும் இல்லையே அவன் ரட்சகன் நாம் ரக்ஷன் அப்படின்னு ஒரு சம்பந்தம் இருக்கொள்ளி இந்த சம்பந்தம் ஸ்திரமான சம்பந்தம் அதனாலே இந்த ஜீவாத்மாவானது உன்னாலதான் ரட்சிக்கப்பட வேண்டியது தூரம் பிரயாத்தம் உன்னை விட்டு ரொம்ப தூரம் போயிடுது அப்படின்னா இங்க பரமாத்மா எவ்வளவு தூரம் இருக்கிறதுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் போச்சு அப்படின்னு அந்த கிலோமீட்டர் கணக்குல சொல்லல பரமாத்மாவை பத்தி நினைவை விட்டுட்டு பிராகிருத விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நன்னியும் நன்னகில்லேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு இல்லையா நன்னியும் நன்னகில்லேன் நடுவே ஓர் உடம்பிலிட்டு தின்ன மழுந்த கட்டி பல செய்வினை வன்கழித்தால் புன்னை மறிய வரித்து என்னை போற வைத்தாய் புறமே பக்கத்துல பெருமாள் இருக்கார் ஆனா கிட்ட இல்ல அப்படின்னார் உபரிடத்தும் இந்த விஷயத்தை சொல்றது ஆழ்வார்களும் பல இடத்துல சொல்லியிருக்கான் அதனால நன்னியும் நன்ன இல்லைங்கிற ரீதியில பெருமாளை விட்டு தூரம் போயிருக்கோம்னா பகவத் விஷயத்தை விட்டு வெளி விஷயங்கள்ல ரொம்ப நாளை ஈடுபட்டு இருக்கும்னு அர்த்தம் அப்படி இருக்கக்கூடிய நாம் ஆனால் துஷ்டேஜ காடபந்தம் ஆனா என்னதான் நம்ம வெளி விஷயத்துல ஈடுபட்டாலும் நமக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய காடபந்தம் உறுதியான பந்தம் இருக்கும் சம்பந்தம் அது விட முடியாது ஏன்னா இது சாஸ்திர சித்தம் இது நித்தியமானது பகவான் ரக்ஷகன் நாம் ரக்ஷியன் பகவான் சுவாமி நாம் தாசர்கள் முதலானதெல்லாம் இருக்கும் பகவான் தான் பிதா நாம் எல்லாம் புத்திரர்கள் இப்படி எத்தனை எத்தனை சம்பந்தம் உண்டு இந்த சம்பந்தத்தை ஏதாவது ஒண்ணு விட முடியுமா நான் இல்ல இல்ல அப்படிலாம் சொல்ல முடியுமா பகவான் ரக்ஷகன் இல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா இல்ல பகவான் நம்மை சிருஷ்டித்தவன் இல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா துஷ்டேஜ விட முடியாத காட பந்தம் உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்னு ஒழிக்க முடியாதபடி இருக்கக்கூடிய உந்தன்னோடு உறவு பெருமாளுடைய குண உள்ளவர் அப்படிப்பட்ட நம்மை ஆகிருஷ்டவான் அசி பவான் அனுகம்பமானஹா இப்ப பெருமாளை பார்த்து சொல்ற எம்பெருமானே எத்தனை ஜென்ம ஜென்மாந்தரமாக உண்மை விட்டு பிரிந்து எங்கேயோ ஓடி போயிட்டு இருந்தேன் எங்கேயோ தூரத்துல போயிட்டு இருந்தேன் இழுத்து போட்டிடுறேன் இந்த ஜென்மத்துல உமகிட்ட வர வச்சுட்டே இந்த ஜென்மத்துல நான் உமை பத்தி பேசிட்டு இருக்கேன் உமை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்தோத்திர பாடங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் காலக்ஷேபங்கள்லாம் கேட்டுருக்கேன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன் என்ன எப்படி இழுத்து போட்டிருந்தேன் நான் எங்கேயோ தூரம் போனவன் போய் எப்படி இழுத்து போட்டிருக்கேன் அப்படின்னு பெருமாள் கிட்டே கேட்கலாம் போல இருக்கு எப்படின்னு கேட்டா அனுகம்பமானஹா ஒரு கருணைன்னு ஒண்ணு இருக்கிற அப்படின்னால பெருமாளுக்கு அந்த கருணையினால நம்மையும் பிடிச்சு இழுத்து உட்காந்து வச்சிருக்கான் ஆகிருஷ்டவான் அசி பவான் பவன நீர் ஆகிருஷ்டவான் அசி பவான் அனுகம்பமானஹா சூத்ராணுபத்த சகுனி கிரமத ஸ்வயம் மாம்
அதுக்கு உதாரணம் தான் சூத்ராண பத்த சொகுதி, நூலே கட்டப்பட்ட பக்ஷின்னு. இந்த வேதாந்த அர்த்தத்தை சொல்றதுக்கு சொன்ன உதாரணம் இருக்கு இல்லையோ, இதுவும் உபநிஷத்துல வேதாந்தத்துல சொன்னதுதான், உபநிஷத்துல இருக்கு. சயதா சகுனிகி சூத்ரே நிபத்தா திசம் திசம் பதித்வா அந்யத்ர ஆயத்திரம் அலத்வா பந்தனமேவா சயதே அப்படின்னு உதாரணம் ஒண்ணு வேதாந்தமே சொல்றது. சயதா சகுனிகி சூத்ரே பத்தான் அப்படியே தான் சொல்றது, சூத்ரே பத்தா அதுதான் அப்படியே போட்டிருக்க. வேதாந்த தேசியம் தானே, அவர் வேதாந்தத்துல சொன்னதுதான் சொல்லுவார், வேற எதுவும் சொல்ல மாட்டார். முந்தைய மாதிரி மொய்ய வழி மொழி அப்படின்னு சொல்லச்ச, அதுக்காக தானே இந்த ஸ்தோத்திரமே பண்றார். அதனால அதே உதாரணத்தை அப்படியே கொடுத்துட்டார். திசம் திசம் பதித்வா அந்நியத்திர ஆயத்திரம் அளவுதான், இந்த பக்கம் அந்த பக்கம் அங்க அங்க ஓடும், ஆனா கடைசியில எங்கேயும் போக முடியாமல் கடைசியில பந்தனமேவோ ஆசிரியதை, திருப்பி கட்டி போட்ட இடத்துக்கே திருப்பி வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்றது வேதம் சொல்றது. அதே மாதிரி அங்க இந்த விஷயத்துக்கு உதாரணமா சொல்லல, வேத ஒரு விஷயத்துக்கு உதாரணமா சொல்றது சுசுப்தி காலத்துல. அதே மாதிரி அதே உதாரணத்தை சுவாமி தேசிகன் எடுத்துட்டு சூத்ராணி பத்த சகுனி கிரமத ஸ்வயமம், சூத்தத்திலே கட்டப்பட்ட சகுனி பக்ஷி கிரமத்தா, அந்த முறையிலே அந்த பக்ஷியை எப்படி அவன் எழுப்பானோ அந்த முறையிலே ஸ்வயம் நீராகவே மாம் என்னை இழுத்து கொண்டீர் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்ற. இன்னொரு அர்த்தம் ஒண்ணு வியாக்கியானத்துல சொல்ற, சகுனி அப்படின்னா பக்ஷின்னு ஒரு அர்த்தம் மாதிரி காளமாடு அப்படின்னு ஒரு அர்த்தம் கூட உண்டு சகுனிங்கிற பதத்துக்கு. அதனால காளமாட்டை கயத்துல போட்டா அது கயத்துல கட்டி வைப்பா. கிராமங்கள்லாம் பார்த்தோம்னா பெரிய கயிறு ஒண்ணு வைப்பா, அதாவது நகரங்கள்ல சாதாரணமா சின்னதா ஒரு கயிறு வச்சு அது எங்கேயும் வெளில போகாதபடி கட்டி வச்சிருவான். கிராமங்கள்ல அப்படியே இந்த பக்கம் வெளியில அழிச்சுன்னு போவான் அந்த மாட்டை, ரொம்ப நீளமா 1.5 கிலோமீட்டர் நீளத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு கயிறு வச்சு கட்டிடுவான், கழுத்துல கட்டிடுவான், இங்க இந்த பக்கம் எங்கேயோ ஒன்றுல கட்டிடுவான். அது என்ன நினைச்சுட்டு இருக்கும், அந்த மாடு பேயறதுக்கு அப்பா ஃப்ரீயா விட்டுட்டான் நம்மள, கொட்டையக்குள்ள இல்லையோ இல்லையோ, நம்ம தாராளமா மேயலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அங்க அங்கங்க மேய்ஞ்சு அப்படியே போய் அந்த 1.5 கிலோமீட்டர் போன அப்புறம்தான் தன் அது இழுத்த வார்த்தா வராது, இந்த பக்கமும் வராது அந்த பக்கமும் வராது, வேற வெளியே இல்லாமல் மறுபடியும் கட்டின இடத்துக்கே திரும்பி வரணும். அந்த மாதிரி அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். அப்படி என்ன கேட்டா, நாம தான் என்னதான் தூரத்துல அங்க 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 பெருமாள் விட்டுட்டு ஓடினா கூட பெருமாள் நம்மளை இழுத்து போட்டுக்கிறார், விட்டுட மாட்டார், கம்ப்ளீட்டா விட்டுட மாட்டார், ஓரளவு தான் விடுவாரே தவிர மொத்தளவு எக்கெடுக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு விட மாட்டார். அப்படி இப்படி நம்ம வெளி விஷயத்துல ஈடுபட்டா கூட பெருமாள் இழுத்து மறுபடியும் தங்கிட்ட வச்சுக்கிறார், மறுபடியும் வெளி விஷயத்துல ஈட்டா கூட தங்கிட்டு வச்சுக்கிறார். அதனால ஒரு கட்டி போட்ட கயத்துல கட்டி போட்ட காளமாடு மாதிரி தான் நம்மளும் காளமாடு மாதிரி திமிர்ந்து திமிரோட இங்க அங்க போயிட்டு இருக்கோம் இல்லையா. அப்ப அந்த சமயத்துல இப்படிதான் பெருமாள் நம்மளை வந்து வைத்திருக்கிறார். ஏன்னு கேட்டா சம்ரக்ஷணீயம், அவர் தானே நம்மளை ரட்சிக்கணும். அதனால நான் பெருமாள் விட்டு போனா கூட துஸ்தேஜ காட பந்தம் சரணாகிதி எல்லாம் பண்றேன் அப்படின்னால விட முடியாத ஒரு சம்பந்தம் அப்படின்னு ஒண்ணு நமக்கும் பெருமாளுக்கும் இருக்கிற அப்படின்னால நாம அவர் விட்டு இங்க அங்க மேய போனா கூட அவர் கட்டி போட்டு வச்சிருக்கார், திருப்பி ஐச்சன் வந்துடுறாரு இங்க அப்படிங்கிற அர்த்தம், அந்த அர்த்தமும் இதுல கிடைக்கிறது. ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய சுவாதந்திரியங்கிறது ஓரளவு தானே தவிர பெரிய அளவுல கிடையாது. பெருமாளே தான் அந்த சுவாதந்திரியம் கொடுத்திருக்கார், அதை ஓரளவு கொடுத்திருக்கார் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இங்கே கிடைக்கிறது. சம்ரக்ஷணீயம் அமராதிபதே துவயைவ தூரம் பிரயாத்தமபி துஸ்தியஜகாட பந்தம் ஆகிருஷ்டவான் அசிபவான் அனுகம்பமானஹ சூத்ராணுபத்த சகுனி க்ரமத ஸ்வயம்மாம். இன்னொரு அர்த்தம் ஒண்ணு இங்க சொல்லியிருக்கா, குறிப்பா குறிப்பான்னு கேட்டான்னா முக்கியமா இல்லாம, ஆனா உள்ளுக்குள்ள வேற ஒரு அர்த்தமும் சொல்லலாம் போல இருக்கு. என்னன்னு கேட்டா, ஒரு நாயகனுக்கும் ஒரு நாயகிக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் இருக்குள்ளோ, அது துஸ்தேஜ காட பந்தம், விட முடியாமல் இருக்கக்கூடிய நெருக்கமான ஒரு பிணைப்பு அது. அதை வச்சுட்டு சுவாமி தேசிகன் சொல்றார் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அதை இங்க சொல்லணும் கேட்டா, இந்த தேவநாயக பஞ்சாசத்திலேயே பல இடத்துல நாயிகா பாவங்கள் இருக்கு, அநேக இடத்துல இருக்கு, அதனால ஈம் அது இருக்குன்னு சொல்லலாமே. சம்ரக்ஷணீயம் அமராதிபதே துவயைவ, சுவாமி தேசிகன் சொல்ற, நான் ஒரு நாயிகா, நீ என்னுடைய நாயகன் எம்பெருமானே, உன்னாலதான் நான் ரட்சிக்கப்பட வேண்டியவன். நாயகன் தானே நாயிகையை ரட்சிக்கணும்,
வேற ஒண்ணு கிடையாது, நாயகிக்கு வேற கதி கிடையாது, வேற வழி கிடையாது. சாஸ்திரப்படி இவளை அவன் ரட்சிக்கணும், ரட்சிச்சே ஆகணும். ரட்சிக்கட்டா தப்பு, ரட்சிச்சு ஆகணும்னு ஒரு நிர்பந்தம் ஒண்ணு சாஸ்திரம் சொல்றது. நான் அவர் சொல்ற விருத்தௌச்ச மாதா பிதரோ சாத்வி பாரியா சுதசிசு அப்பியகாரிய சதம் கிருத்வா பர்த்தவியா மனுரப்ரவீத் அப்படி மனுவனுடைய வாக்கியத்தை சொல்ற. நீ தப்பு பண்ணுவியோ திருடியோ என்ன பண்ணியோ தெரியாது, ஆனால் மனைவிக்கு சாதம் போட்டாகணும், போடாம இருக்க கூடாதுன்ற. நான் என்ன பண்றது, உண்மையிலேயே திருடுதான் போன வேற வழி இல்லையே அப்படின்னா அது என்ன பண்ணிக்கோ பண்ணிக்கோ, ஆனா சாதம் போட்டாகணும், ஆனா ரட்சிச்சாகணும். சாதம் போட்டாங்கன்னா என்ன ரக்ஷ, அவளுக்கு எந்த விதமான ரக்ஷையோ எல்லாத்தையும் கொடுத்தாங்க அப்படின்னு மனு சொல்றாங்கன்னா, அதனால சம்ரக்ஷணீயம், இந்த நாயகியை நீதான் காப்பாத்தணும். அந்த காலத்துல எப்படின்னு கேட்டானா, ஸ்திரீகள் வந்து சுயம் ரட்சிக்க முடியாது, ரட்சிச்சுக்க முடியாது. ஏன்னா ஒரு சம்பாதிக்கணும்னா வெளியில போனோம், வெளியில போனோம்னா நடந்து போனோம், இப்படிலாம் இருக்கு. வெளியில போய் நடந்து போய் அப்படிதான் சம்பாதிக்க முடியும். தவிர பேங்க்ல போய் ஏடிஎம்ல போய் பைசா எடுத்துன்னு வரதெல்லாம் கிடையாது. அப்ப தூரம் போனோம், நடந்து போனோம், அங்க போய் ஏதாவது காரியத்தை சாதிச்சுண்டு, யார்கிட்டயாவது போய் காரியத்தை சாதிச்சுண்டு, என்ன ஏதாவது வாங்கிட்டு அப்படிதான் வரணும். போனா எப்ப போனா எப்ப ஒரு ரூபா நடந்து எவ்வளவு தூரம் போனோம், 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் அப்படின்னா இதெல்லாம் புருஷால் தான் போவான். ஆனா அந்த காரியத்தை செஞ்சாகணும். இதெல்லாம் பிரத்யட்சமா நான் பார்த்திருக்கேன், அதனால சொல்றேன். அதனால உன்னாலதான் ரட்சிக்கப்படணும். நான் நாயகியாக, உன்னுடைய நாயகியாக இருக்கக்கூடிய நான் உன்னாலே ரட்சிக்கப்பட வேண்டியவள். தூரம் பிரயாத்தமப்பி துஸ்தெஜகாடபந்தம், நீர் எவ்வளவு தூரம் போனாலும், நானும் எவ்வளவு தூரம் உண்மை விட்டு போனாலும் நம்மளுடைய பந்தம் விடவே விடாது. அது இதுக்காக தான் அதை சொன்னேன். அதாவது என்ன கேட்டான்னா, சில சமயம் ரொம்ப தூரம் போக வேண்டி இருக்கும், இவர் எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரேன் அப்படின்னு போவார். இப்ப சென்னையில இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நான் ஸ்ரீரங்கம் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னா அது இப்ப மாதிரி அவ்வளவு சுலபம் கிடையாது. நான் ஸ்ரீரங்கம் போய் அங்க போய் தீர்த்த யாத்திரை பண்ணி ஸ்ரீரங்கம் அனு மக்காத்து பக்கத்து ஊர்லாம் சேவிச்சுட்டு வரேன்னா அதுக்கு ஒரு 6 மாசமா அவ்வளவு சட்னு போனோம் வந்தோம் அப்படின்லாம் வர முடியாது. ஏன்னா பஸ் எல்லாம் கிடையாது இல்லையோ, நடந்தா போனோம், நடந்தே போய் ஒரு தீர்த்த யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு வருது. இந்த மாதிரி வடதேச யாத்திரையெல்லாம் போவான், நான் போய் இப்படி வடதேச யாத்திரை போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போவான். அப்போ ரெண்டு பேரும் பரஸ்பரம் தூரத்துல இருந்தா கூட துஷ்டேஜ காட பந்தம், ஆனால் கூட விவாகம் ஆயிட்டு சொல்லியோ, இந்த விவாகத்தை விட முடியாதே. இந்த காட பந்தம் அப்படின்னா நெருக்கமான பிணைப்பு அப்படிங்கிறது, எத்தனை ஊர் போனாலும் எங்க போனாலும் இந்த விவாக பந்தம் அப்படிங்கிறது எல்லா பந்தத்தை காட்டிலும் இது ரொம்ப சிரேஷ்டமானது அப்படின்னு இருக்கிறபடினாலே இது விடவே முடியாத ஒரு பந்தம் இது. பர்த்துக்கில பரித்தியாக கேவலம் ரிஷம் சாஸ்திரியாக சபவத்தியாக நகத்தவியா மனசாபி விகரிஹிதா, ஸ்ரீமத் ராமாயணத்துல வரும். பாரியா பர்த்தாவை விட்டுட்டான் அப்படின்னோ, பர்த்தா பாரியாவை விட்டுட்டாள் அப்படிங்கிறதோ ரொம்ப மோசமானது அது. இதான் மன விகரிஹிதாங்கிற எல்லாரும் சீச்சின்வா, இவெல்லாம் என்ன புருஷனாவன், இவெல்லாம் என்ன ஸ்திரியா என்ன அப்படின்வா. அதனாலே துஷ்டஜ காட பந்தம் அப்படிங்கிறது விட முடியாத உறவு அப்படிங்கிறது பகவான் சங்கல்பிச்சு வச்சிருக்கிற உறவு, கணவன் மனைவி உறவு. அப்படிப்பட்ட உறவு நமக்கு இருக்குங்கிறபடினாலே எம்மை விட முடியாத உமால. அதனாலே ஆக்ருஷ்டவான சிபவான் அனுகம்பமான சூத்ராணுபத்த சகுனி கிரமத ஸ்வயம்மாம், சூத்ராணுபத்த சகுனின்னு சொல்ற மாதிரியாக ஒரு சூத்திரம்ங்கிறதும் மாங்கல்ய சூத்திரம் வியாக்கியானம் பண்றாங்க. இங்க மாங்கல்ய சூத்திரம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையோ, இது ஏதோ கயிறு கட்டி போறது அப்படி அர்த்தம் இல்லை. இது என்ன கேட்டா ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய பந்தத்தை காமிக்கிறது. இது வந்து முன்னாடி சொன்ன மாதிரியாக இங்க அங்க ஓட முடியாது அப்படின்னு கயிறு கட்டின்னு அர்த்தம் இல்லை, ஒரு பந்தம் இருக்கு ரெண்டு பேருக்கும். பந்தம்ங்கிறத காமிக்கிறதே ஒரு கயிறு போட்டு முடிச்சு போட்டாதானே பந்தம் இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறது. அந்த மாதிரியா இந்த பெண்ணுக்கு பந்தம் இருக்கு, இந்த பெண்ணுக்கு அவருடன் பந்தம் இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறது அப்படின்னாலே அந்த ரீதியிலே அவளும் இவரை விட்டு போக முடியாது, இவரும் அவளை விட்டு போக முடியாது. அதனாலே அப்படி இருக்கிற அப்படின்னாலே ஆகிருஷ்டவானசி அப்படிங்கிறதுக்கு விசேஷமா அர்த்தம் சொல்ற, நீர் என்ன ரொம்ப ஆகர்ஷிச்சிருக்கீர் அப்படின்னு அர்த்தம். ஆகிருஷ்டவான்னா ஆகர்ஷணம் பண்ணிருக்கீர்னு அர்த்தம். ஆகர்ஷன்னா பொதுவா மேலோட்டமாக என்னை இழுத்திருக்கி, நான் தூரம் போனா கூட என்னை இழுத்திருக்கின்னு அர்த்தம். ஆனா இப்ப நாயிகா பாவத்தை சொல்லச்ச, என்னை ரொம்ப ஆகர்ஷம் பண்ணிருக்கீர் அப்படின்னா அட்ராக்ட் பண்ணிருக்கீர் அப்படின்னு அர்த்தம். டிராகிங் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல், புல்லிங்னு மாத்திரம் இல்லாமல்,
அட்ராக்ட் பண்றீர் அப்படிங்கிற அர்த்தத்துல ஆகிருஷ்டவானசி என்ன உம்மாலேயே சம்ரட்சிக்கப்பட வேண்டிய என்னை விசேஷமா நீ பாத்துக்கிறபடினாலே துஷ்டஜ காடபந்தம் அப்படின்னு இருக்கிறபடினாலே தேவ நாயகனே இம்முடைய நாயகனே நீர் என்னை ரொம்பவே ஆகர்ஷிச்சிருக்கீர் அனுகம்பமானஹா அப்படின்னா ரொம்ப கருணையோட இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் இங்க இன்னொரு அர்த்தம் சொல்றார் அனுகம்பம் கம்பம்னா நடுக்கம் அப்படின்னு ஒரு அர்த்தம் ஒரு சின்ன சரீரத்துல இருக்கக்கூடிய சிறிய நடுக்கம் அப்படின்னு அர்த்தம் இந்த அர்த்தம் சொல்லும்போது என்ன அர்த்தம் வருதுன்னா அதாவது வந்து அந்த நாயகியானவர் தூரம் பிரயாசம் அப்படின் போது என்ன அர்த்தம்னு கேட்டோம்னா அந்த நாயகியானவர் கொஞ்சம் விட்டு விலகிறாராம் இப்ப விலகும் போது சரீரத்துல ஒரு சிறிய நடுக்கத்தோடு கூட அவளை பிடிச்சு தன் அருகிலே இழுத்து உட்காந்து அந்த காலத்துல என்ன நடக்கும் கேட்டான்னா இந்த கூட்டு குடும்பம் முதலானதெல்லாம் இருக்கிறபடினால சட்டன் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார மாட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து நிக்க கூட மாட்டான் ஒரு கூட்டு குடும்பத்துல நாயகனும் நாயகியுமாக அவர்கள்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து உட்காந்து அப்படிலாம் பாக்குறதே அபூர்வம் ஆனா இவர் என்ன பண்றாரா அவ கொஞ்சம் தூரம் போனா கூட அப்படி சரீரத்துல கொஞ்சம் நடுக்கத்தோடு கூட அவளை பிடிச்சு இழுத்து உட்காத்தி தன் பக்கத்துல உட்காத்தி வச்சு ஆகிருஷ்டவானசி அப்படின்னு இந்த அர்த்தமும் சொல்லலாம் போல இருக்கு அப்படின்னு வியாக்கியானத்துல சொல்றா இது சுவாமி தேசிகனுடைய பாவத்தனோட ரொம்பவும் ஒத்து போகுமானும் அப்படின்னால அதையும் நாம பார்க்கணும் சம்ரக்ஷணீயம் அமராதிபதே துவைவ தூரம் பிரயாத்தமபி துஷ்டஜ காடபந்தம் ஆகிருஷ்டவானசி பவான் அனுகம்பமான சூத்ராணுபத்த சகுனி கிரமத ஸ்வயம் இந்த அர்த்தம் சொன்னபடினால மூணாவது அர்த்தம் அது கொஞ்சம் கூடமா தான் இருக்கு மறைஞ்சுதான் இருக்கு ஆனா கூட இது சொன்னபடினால என்ன தெரியுதுன்னு கேட்டா பெருமாளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய திருட பந்தம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையோ இது கணவன் மனைவி பந்தம் மாதிரியான ஒரு திருட பந்தம் இதுல பிரேமம் முக்கியம் ஆகர்ஷம் முக்கியம் தர்மம் மாத்திரம் இல்ல அதாவது கணவன் மனைவி உறவுல ரெண்டு இருக்கு தர்மம் இருக்கு பிரேமம் இருக்கு ரெண்டும் கலந்த ஒரு அழகான ஒரு பந்தம் அது அந்த மாதிரியாக நமக்கும் பெருமாளுக்கும் இருக்கக்கூடியது தர்மம் ஏன்னா அவர சுவாமி நான் வந்து தாசன் அப்படின்னு தர்மம் இருக்கு ஆனா அந்த வெறும் சுவாமி தாசன் அப்படிங்கிறதுக்கு மேல ரக்ஷன் ரக்ஷகன் அப்படிங்கிறதுக்கு மேல ஒரு பிரேமம்னு ஒண்ணு பெருமாளுக்கும் நமக்கும் இருந்துட்டு இருக்கு அதை காண்பிக்கிறதாக தான் இந்த நாயிகா பாவங்கள்லாம் இருக்கு அதுவும் இந்த இடத்துல அழகாக தெரிகிறது இந்த ஸ்லோகத்துல ஆகிருஷ்டவானசி அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஆகிருஷ்டவான் நனு அப்படின்னு ஒரு பாட்டை வேதம் இருக்கு அவன் சிவசங்கர் சுவாமியில அந்த பாட்டம் தான் எழுதியிருக்காரு அசின்னு சொல்றதுல வியாக்கரண ரீதியில உங்களோட பிரச்சனைகள்லாம் இருக்கு ஆகிருஷ்டவான் அசிங்கிறது வருமா ஏன்னா பவான் இருக்கு அப்படின்னால அசின்னு வருமா அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல இது ஒரு சர்ச்சை ஒண்ணு இருக்கு அதனால வியாக்கியானத்துல யார் யார் என்னென்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சிவசங்கராச்சார சுவாமி மகா வியாக்கரணராக எழுந்தவர் ஆகிருஷ்டவான் அசிங்கிறதுக்கு பதிலாக நனு அப்படிங்கிற பாடத்தை அவர் ஆதரிச்சிருக்க அதனால ரெண்டு பாடம் இருக்கு அப்படிங்கறத மாத்திரம் நம்ம இப்ப தெரிஞ்சுப்போம் அப்புறம் அதுல என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம் வேதத்துல பத்தி விஸ்வசிய அப்படின்னு எம்பெருமானை பதி அப்படின்னும் எம்பெருமானை பர்த்தா அப்படின்னும் பல இடத்த அப்படி சொல்லியிருக்க அப்படின்னால சுவாமி தேசிகனும் சரணாகிதிங்கிறது கல்யாணம் விவாகம் அப்படின்னு சொல்லிருக்கிற அப்படின்னால இதெல்லாம் ரொம்ப பொருத்தமாக இருக்கு வியாமோகிதா விவித போக மரீஷிகாபிஹி விஸ்ராந்தி மத்திய லபதே விபுதைகநாதா கம்பீர பூர்ண மதுரம் மமதீர் பவந்தம் கிரீஷ்மே தடாகமிவ சீதமனு பிரவிஷ்டா தேவநாத பெருமானே எப்ப மெதுவா அப்படியே கொஞ்சமா அழகா ஸ்தோத்திரத்துக்குள்ள வர பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறார் அப்படின்னுட்டார் நமக்கும் பெருமாள் தனக்கும் பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை தெரிவித்து விட்டார் இப்ப பெருமானே தூரம் பிரயாத்தம்னு உம்ம விட்டு எங்கேயோ வெளி விஷயத்துல ஈடுபட்டு இருந்த நான் இங்க உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டேன் இல்லையா இப்ப எப்படி இருக்கு தெரியுமா ரொம்ப நாய்க்காலம் வெயில்லையே வாடின ஒருத்தன் திடீர்னு ஜில்லுன்னு ஒரு தடாகம் ஒரு குளம் அந்த குளத்துல குளிச்சானா அவனுடைய தாபங்கள்லாம் எப்படி போகுமோ அந்த மாதிரி இருக்கு எனக்கு உம்ம வந்து சேவிக்கும் போது அந்த மாதிரியான ஒரு அனுபவம் உம்ம விட்டு தூரம் இருக்கும்போது அப்ப என்ன கேட்டா சம்சார தாபங்கள்லாம் நிறைய இருக்கு அந்த தாபங்கள்ல எத்தனையோ பலன் கிடைக்கிறது எத்தனையோ பலன் கிடைக்காத போறது எத்தனையோ துக்க பலன்கள்லாம் கிடைக்கிறது அதனால பலவிதமான தாபங்கள்ல இருந்து ஆனால் உம்மகிட்ட வந்த உடனே அப்படி ஒரு குளத்துல குளிச்சா மாதிரி தாபம் தீர குளத்துல குளிச்சா எப்படி இருக்கும் அப்படி ஆனந்தமாக இருக்கு அப்படின்னு எம்பெருமானுடன் சேர்ந்த உடனே இப்படி ஆனந்தமாக இருக்கிறது
அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சொல்றார். விபுதைகநாத தேவர்களின் நாதனே தேவநாதனே, சம்சாரத்துல பலவிதமான போகங்கள், அந்த போகங்கள் எல்லாமே ஒன்னு ஒன்னும் காணல் நீராக இருக்கின்றன. தூர பார்க்கறதுக்கு போகமா இருக்கே தவிர கிட்ட போய் பார்த்தா போகத்தை காட்டிலும் நிறைய துக்கம்தான் நிறைய இருக்கு. காணல் நீரை பார்த்து கலங்கி போன மாதிரி நானும் அதெல்லாம் பார்த்து கலங்கி கலங்கி போய் கடைசியில என்ன பண்றதுன்னு தெரியாமல் இருக்கும் பொழுது அழகான கம்பீரமான பூர்ணமான மதுரமான ஒரு குளம், அந்த குளத்திலே போய் விசிராந்தி அடைகிறேன், களைப்பு தீர நான் ஓய்வெடுக்கிறேன். கிரீஷ்மே ததாகமிவ சீதமனு பிரவிஷ்டா, கிரீஷ்ம காலத்துல வெயில் காலத்துல சீதமான தடாகத்துல அனுப்பிரவிஷ்டா அப்படின்னு உள்ளுக்குள்ள போய் குளிச்சு வெளியில வர முடியாமல் இருக்கிறோம் எப்படியோ, அப்படின்னா வரத்துக்கு மனசு இல்லாமல் இருக்கோம் எப்படியோ, அந்த மாதிரியாக என்னுடைய மனசு என்னுடைய புத்தியானது ஆகி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இன்னைக்குமே கூட நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னிதி அப்படின்னு சொன்னா தமிழ்ல ஒருத்தர், நெஞ்சுக்கு நிம்மதிங்கிறது கோயில் தான். கோயில் விட்டு வெளியில வந்தாச்சுன்னா எத்தனையோ குடும்ப கவலைகள்லாம் பிடிச்சுக்கிறது நிறைய. கோயில் போய் பெருமாள் கிட்ட மொத்தத்தையும் ஒரு தடவை அப்படியே வேகமா ஒப்படைச்சிட்டு போய் இப்படி இப்படிலாம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஒப்படைச்சிட்டு வந்தா நிம்மதியா இருக்கு. அதனால சம்சாரத்துல நாம இருக்கிறது அப்படிங்கிறது வெயில் காலத்துல அந்த வெயில்ல நடந்து போற மாதிரி இருக்கும். இப்ப இங்க சுவாமி தேசிகன் சொல்லிருக்கிற ஒரு உதாரணம் ரொம்ப அழகான உதாரணம். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அந்த காலத்துல நடந்துதான் போயாகணும், வேற வழி கிடையாது. நடந்து போகணும் அப்படின் போது ராத்திரி வேலையில நடந்து போவோம். என்ன ஆனாலுமே யாருமே ராத்திரி நடக்க மாட்டான், இதுவும் அந்த காலத்துல. எனக்கு இப்ப மாதிரி தெரு லைட்டா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ராத்திரி வேலைன்னா கும் இருட்டா இருக்கும், ஆனா ராத்திரி வேலை எங்கேயாவது ஊர்ல போய் தங்கிடுவான். நடக்கணும்னா பகல்ல தான் நடக்கணும். முக்காசி என்ன பண்ணுவாங்க கேட்டானா, ராத்திரி தங்கிட்டு ஒரு 4:30 பிமான வேலையில கிளம்பி வீடு வீடு நடந்து போய் அங்க காத்தால போய் எங்கேயாவது அனுஷ்டானத்தை பார்த்துன்னு மறுபடியும் அங்கிருந்து வெயில்ல நடந்து இதான் பண்ணிட்டு இருப்பான். ராத்திரி வேலையில நடக்கிறது அப்படிங்கிறது கரண்ட் இல்லாத காலத்துல கிடையாது. ராத்திரி வேலையில காத்த விட்டு வெளிவதே கஷ்டம், எத்தனையோ பூச்சியை போட்டு என்னென்னமோலாம் இருக்கும். கஷ்டமான ஆயாச்சுன்னா ஓரளவு அடங்கிடும். ஏதோ கொஞ்சம் நகரமா இருந்தா மாத்திரம் நிறைய விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிருப்பா, அங்கங்க தீபெட்டி எல்லாம் வச்சிருப்பா, அதனால அங்க ஜனங்களுடைய நடமாட்டம்னு இருக்குமே தவிர கிராமங்கள்லாம் அது ரொம்ப அபூர்வம், இப்படி ரொம்ப இருக்காது. அப்போ வெயில தான் நடக்கிறா, அவ நடக்கிறதெல்லாம் வெயில நடக்கிறா. ஒருத்தன் கிரீஷ்ம காலத்துல கோடை காலத்துல வெயில்ல உச்சி வெயில நடந்து போயின்னு இருக்கான், எங்கேயாவது ஜலம் கிடைக்குமா ஜலம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா கொடியில அங்க ஜலம் இருக்க மாதிரி தெரியுது ரோட்ல, ஆனா அங்க கிட்ட போனா அது காணல் நீர், தண்ணீர் தெரியுமே தவிர வெயிலே தண்ணீரா தெரியும் சில சமயம், அந்த மாதிரி தெரிஞ்சுக்கு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா இங்கே ஏதோ ஜலம் தெரியாம இருக்கு, மறுபடியும் அங்க போனா காணல் நீர். இப்படி பல இடத்துல காணல் நீரை பார்த்து 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 சலிச்சு ஓஞ்சு போனவனுக்கு அப்படி எங்கேயுமே இல்லையேன்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா பக்கத்திலே ஒரு குளம் இருக்கு, மயக்கம் வரா மாதிரி இருக்கு இவனுக்கு. அங்கங்க காணல் நீரை பார்த்து மயங்கு போய் கீழ் விழுந்துருவான், இனிமே நடக்க முடியாது. நீ எவ்வளவு தூரம் அங்க பார்த்தா ஒரு குளம் இருக்கே அங்க போலாமே அப்படின்னா அது குளமா காணல் நீரா தெரியலையே, மயங்கி விழுந்துருவேனே நினைச்சிட்டு இருக்கோம். பார்த்தா பக்கத்திலேயே ஏதோ பள்ளம் இருக்கேன்னு பார்த்தா ஒரு குளம் இருக்கு, அழகான குளம், பெரிய குளம், பூர்ண ஜலத்தோடு இருக்கிற குளம். அதுல இறங்கி பார்த்தா மதுரமா ஜலம் இருக்கு. உடனே அந்த குளத்துல உள்ளுக்குள்ள போய் குளிச்சவன், உள்ள போய் ஜலத்துக்குள்ள மூழ்கினவன், அவன் எழுந்துக்கிறதுக்கே 10 நிமிஷம் ஆகும். இத்தனை நாள் வெயில்ல இருந்ததுக்கு உள்ள அந்த ஜலத்துக்குள்ள அப்படியே மூழ்கி இருப்பான். இத்தனை நாள் இருந்த அந்த தாபம் மொத்தமும் அவனுக்கு தீந்து இப்ப விஸ்ராந்தி மத்திய லபத்தே அத்திய, இப்போதுதான் விஸ்ராந்தியை அடைகிறது அவன் அடைவான் இல்லையா. அந்த மாதிரி அந்த மாதிரி மம தீஹி, என்னுடைய மனசு அப்படி ஆயிடுது. தீனா புத்தின்னு அர்த்தம், என்னுடைய புத்தியும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு. ஏன்னா கிரீஷ்மே, இந்த இடத்துல வெயில் அப்படிங்கிறது இந்த சம்சாரம், காணல் நீர் அப்படிங்கிறது சம்சாரத்துல இருக்கக்கூடிய போகங்கள். ஏன்னா போகங்கள்லாம் என்னமோ பெரிய போகம் நினைச்சுன்னு போறோம், கடைசி பார்த்தா ஒண்ணும் கிடையாது. எந்த ஒரு போகமே 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு மேல எதுவுமே கிடையாது. அதனால ஏதோ பெருசு ஏதோ பெரிய ஆனந்தம் அப்படின்னா நிரந்தரமான ஆனந்தம் ரொம்ப காலம் ஆனந்தம் அப்படின்னு ஏதாவது உண்டான்னா அப்படி எதுவுமே கிடையாது. அதனால எல்லாமே காணல், அது மாத்திரம் இல்லாமல் போகம்னு நினைச்சுட்டு இருக்கோம், ஆனா கடைசியில அது பார்த்தா துக்கத்தை கொடுக்கறதா இருக்கு. அதனால காணல் நீர் மாதிரிதான் இருக்கு.
ஆனா சம்சாரம் அப்படிங்கிறது வெயில், அதுல இருக்கிற போகம் அப்படிங்கிறது தான் காணல் நீராக எல்லாமே இருக்கு. அதுல நடந்து போறது அப்படிங்கிறது என்னுடைய தீகி, என்னுடைய புத்தியானது நடந்து போயின்னு இருக்கு அந்த வெயில்ல. அதுல போய் வியாமோகிதா, அது போய் வியாமோகத்தை அடைகிறது. என்ன கேட்டானா, வியாமோகம் அப்படின்னா என்ன பண்றதுன்னு தெரியாமல் பிரம்ம பிடிச்சு நிக்கிற மாதிரிதான் ஒரு நிலை ஆயிடுறது. என்னதான் பண்றதுரா, என்ன என்ன பண்றதுன்னே தெரியலையே. எந்த போகமுமே ஸ்திரமா இல்லையே, போகம் கிடைக்கிற மாதிரி இருக்கே, என்ன சம்சாரம் இது வேண்டி கிடக்கிறது? வாழ்நாள் முழுக்க இப்படியே துக்கப்பட்டுன்னு தான் இருக்கணுமா? சுகங்கிறதே கிடையாதா அப்படின்னு இருக்கச்ச, இதுக்கும் விஸ்ராந்தி மத்திய லபத்தே, இதுக்கும் ஒரு ஓய்வு அப்படின்னு ஒண்ணு கிடைக்கிறது. எங்க கேட்டா ஒரு நல்ல குளம் கிடைக்கிற மாதிரி எம்பெருமானுடைய சன்னதி, எம்பெருமானுடைய திருமேனி அப்படிதான், அதான் குளம். அந்த குளம் கிடைச்ச கோயில் பக்கம் வந்தாச்சுன்னா என்னுடைய புத்திக்கு இந்த வெளி விஷயத்தெல்லாம் விட்டு மெதுவா கோயில் பக்கம் வந்தாச்சுன்னா வெயில இருக்கிற குளம் கிடைச்ச மாதிரியாக எனக்கு உன்னுடைய திருமேனி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அதனால என் புத்தி அதுல போய் நன்னா குள்ள குளிர குடைந்து நீராட மாதிரி நன்னா அமிழ்ந்து நீராடுறது. உன்னுடைய கம்பீர பூர்ண மதுரம் மமதீர் பவந்தம், குளத்தை குத்தி சொல்லச்ச மூணு விஷயம் சொல்றேங்க. கம்பீர பூர்ண மதுரம், நல்ல ஆழமானது, பூர்ணமானது, மதுரமா இருக்கக்கூடிய ஜலம், ஜலம் நல்லா இருக்கணும். அது அந்த மாதிரி எம்பெருமானே நீரும் அப்படிதான் இருக்கார். கம்பீர பூர்ண மதுரம், பெருமானும் கம்பீரமா இருக்கார், பூர்ணமா இருக்கார், மதுரமா இருக்கார். மதுரம்ங்கிற அப்படின்னா போக்கியமா இருக்கார். பூர்ணம் அப்படிங்கிற அப்படின்னா சகல பலனும் கொடுக்கக்கூடியவராக, அந்த மரீச்சிக்கு காணன்ய மாதிரி ஏமாத்துறவர் கிடையாது, கம்பீரமா இருக்கார். அதனால வியாமோகிதா விவித போக மரீச்சிகாபிகி, விவித பலவிதமான போக போகங்களாகிற மரீச்சிகாபிகி, காணல் நீர்களால், காணல் நீருக்கு மரீச்சிகான், அதிலே வியாமோகிதா அப்படின்னா மோகித்தவர், வெயில நடக்கிறவர் மோகித்தவர் அப்படின்னா மூச்சையை விளறவங்கிற ரீதியில அர்த்தம். என்னுடைய புத்தியில மோக வியாமோகிதா அப்படின்னா அதுல போய் மோகிச்சு போய் மோகிச்சு போய் ஏமாந்து போனவர்கள் இல்லையோ, மோகம் பிடிச்சு. விஸ்ராந்தி மத்திய லபதே அத்திய, இப்பொழுதுதான் விஸ்ராந்தி ஒரு ஓய்வை லபத்தே பெறுகிறது. எது? மம தீஹி, என்னுடைய மனசானது எப்ப பெறுகிறது அப்படின்னா, கம்பீர பூர்ண மதுரம் பவந்தம், கம்பீர பூர்ண மதுரமா இருக்கக்கூடிய பவந்தம் உண்மை, கிரீஷ்மே தடாகமிவ சீதம் அனுப்பிரவிஷ்டா, உண்மை அனுப்பிரவிஷ்டா, உம்மிடம் அனுப்பிரவேசம் ஆனவுடன், உம்மிடம் பிரவேசமானவுடன் அப்படின்னு. அதாவது குளத்துல கரையில இருந்தா போறாது, குளத்துல உள்ள மெதுவா குடிச்சாலும் போறாது, இந்த வெயில்ல இருக்கணும் உள்ளுக்குள்ள மொத்தம் முழுகிடுவான், உள்ள முழுக முழுக முழுக்க குளிர்ச்சியாக இருக்கும். மேலே பார்த்தா கூட குளத்துல கூட மேலே சாதாரண இருக்கும், உள்ள முழுக்க முழுக்க தான் குளிர்ச்சி அதிகமா இருக்கும். அந்த மாதிரி பெருமாள் கிட்ட அனுபவிக்க அனுபவிக்க தான் அவனுடைய குளிர்ச்சியே புரியும். மேல இருந்தா நம்ம வெயில இருந்தானே வந்திருக்கோம், வெயில இருந்து வந்து ஜலத்து மேல வெறுமையா அப்படி பார்த்தானா நமக்கு இன்னும் அரைக்குறை வெயிலா தான் இருக்கும். உள்ள நன்னா முழுகணும் அப்படின்னு. எம்பெருமானை பத்தி சொல்லிச்சு, எம்பெருமானே குளம் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லிருக்கோம். யோவாசத்தடம் பொருள் வருவானேன்னு ஆழ்வார்லாம் சொல்றாரு இல்லையா. அதனால எம்பெருமானே ஒரு குளம். ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஷ்மி கிரீஷ்மே சீதமி வக்ரதம், இந்த உதாரணம் கூட தேசியனுடைய உதாரணம் கூட மகாபாரத்துல எடுத்த உதாரணம், அப்படியே இதே உதாரணம் அப்படியே எடுத்திருக்க. பெருமானை பத்தி சொல்லிச்ச, கிரீஷ்மே சீதமி வக்ரதம், வெயில் காலத்துல சீதமான குளத்துக்குள்ள அனுப்பிரவிஷ்டா உள்ள நுழைந்த மாதிரி நான் பிரம்மத்தை அனுபவிக்கிறேன். பரபிரம்ம அனுபவங்கிறது குளத்துல முழுகி குளிக்கிற மாதிரி, அது இப்படி இருக்கணுமா? அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும், அவ்வளவு தாபம் தீங்கிறதா இருக்கும், உள்ளுக்குள்ள போய் நன்னா அனுபவிச்சு நன்னா குளிக்க வேண்டியதாக இருக்குமா அப்படின்னு மகாபாரதம் சொல்லித்தரு. அதை அடிப்படையா வச்சுன்னா இந்த ஸ்லோகமே சுவாமி சாதிச்சு வைக்கேன். அதனால கம்பீர பூர்ண மதுரம் மம தீஹி பவந்தம் கிரீஷ்மே தடாகமிவ சீதம், அந்த குளத்துக்கு கம்பீர பூர்ண மதுரங்கிற மாதிரி சீதம்னு ஒண்ணு சேர்த்துக்கணும். இது இங்க இருக்கு, குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு ஒண்ணு. மதுரமாவும் இருக்கு, குளிர்ச்சியாவும் இருக்கு, ஆழமாவும் இருக்குன்னா அந்த ஜலம் எப்படி இருக்கும்? கிரீஷ்மே வெயில் காலத்திலே தட்டாகம், தட்டாகம் குளம், அந்த சட்டாகத்துல கம்பீர பூர்ண மதுரம் சீதம் எல்லாம் அதுக்கு விசேஷம். அதை அனுப்பிரவிஷ்டா, அதை நன்றாக உள்ளுக்குள்ளே பிரவேசம் பண்ணின மம தீஹி, என்னுடைய புத்தியானது விஸ்ராந்தியும் லபதே, இப்பொழுதுதான் அந்த களைப்பு நீங்கிய ஒரு நிலையை அது இப்பொழுதுதான் பெறுகிறது அப்படின்னு.
एष ब्रह्म प्रविष्टोऽस्मि ग्रीष्मे शीतविवक्त्रदम् साम्यामि परिनिर्वामि सुखमासे च सर्वदा. துக்கங்களெல்லாம் போச்சு, ஆனந்தமாக இருந்திருக்கு, ஓய்வு கிடைக்கிறது இந்த குளத்துக்குள்ள போனா அப்படின்னு சொல்ற மாதிரியாக பகவான் பகவத் அனுபவங்கிறது அந்த மாதிரி ரீதியில விசேஷமாக இருக்கக்கூடியது அப்படின்னு இங்க தெரியுது. சம்சாரத்தை பத்தி சொல்லச்ச அது வைக்கக்கூடிய போகங்கள்லாம் வெறும் மிருக திருஷ்ணா மரீச்சிகா காணல் நீர் அப்படின்னு ஒண்ணு தெரியும். அத நிறைய பேர் சொல்லியிருக்கா. திருக்கச்சிநம்பிகள் வந்து புத்திரதார கிரக கஷேத்திர மிருக திருஷ்ணாம்பு புஷ்கலே அப்படின்னு, புத்திரன் தாரம் பத்தினி கிரகம் கஷேத்திரம்னா வயல், இதெல்லாம் மிருக திருஷ்ணாங்கிறது. இது எல்லாமே போகம் கொடுக்குற மாதிரி இருக்குமே தவிர எல்லாமே ஸ்திரமான போகத்தை கொடுக்காது. இந்த காணல் நீர் கொஞ்சம் பார்க்கச்சும் சந்தோஷமா இருக்கும், கிட்ட போனா அந்த மாதிரிதான். இதெல்லாம் மேலோட்டமா பார்த்தா ஆனந்தமா இருக்கும், ஆனால் கடைசியில பார்த்தா துக்கத்தை கொடுக்குற மாதிரி மொத்தமே இருந்துட்டு இருக்கு, அதனாலே கஷ்டப்பட்டு இருக்கான் சம்சாரத்திலே அப்படின்னு. கம்பீர பூர்ண மதுரம் எம்பெருமான் கம்பீரமா இருக்கான்னா பலத்தை எல்லாம் கொடுத்து 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 நிறைய கம்பீரமா கொடுத்து இன்னும் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு அந்த காம்பீரியத்தை வெளிப்படுத்துறோம். பூர்ணமா இருக்கார் அப்படின்னா தமதனித்தும் அவர் தமக்கு வழங்கியும் தான் மிக விளங்கும் அப்படின்னு பூர்ணமா இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கல்யாண குணங்களாலே பூர்ணமாக இருப்பவர் அப்படின்னு. மதுரம் அப்படின்னா ஆறாவதே அடியேனாவே அகமையை தித்திப்பாய் அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு போக்கியனாக இருக்கக்கூடியவர். கிரீஷ்மே தடாகமிவ சீதம் அனு பிரவிஷ்டா. இன்னொரு இடத்துல சுவாமி தேசியன் ஸ்லோகம் ஒன்று இருக்கு, அது இங்க கழக சாய்ச்சிக்க வியாக்கியானத்துல சுவாமின் கபீர சுபகம் சிரமஹாரி பும்சாம் மாதுரிய ரம்ய மனகம் மணிபங்க திருஷ்யம் வேகாந்தரே விதனுதே பிரதிபிம்பசோபம் லக்ஷ்மி சரசரசிஜாசிரயம் அங்ககம் தே. இது தேசியனுடைய சொந்த ஊரான திருத்தங்கா தூப்பொல் எம்பெருமான் விடப்புலி எம்பெருமானை பற்றின ஸ்லோகம். அங்கே இதே விஷயத்தான் சொல்றார். உம்முடைய திருமேனியில் கொல்யோ அது வந்து கபீர சுபகம் சிரமஹாரி பும்சாம் என்றுக்கெல்லாம் சிரமத்தை போக்குறிக்கக்கூடியது கம்பீரமா இருக்கு, சுபகமாக இருக்கு, ரொம்ப மங்களமா இருக்கக்கூடியது. மாதுரியம் ரம்யம் அனகம் மணிபங்க திருஷ்யம் அப்படின்னு சொல்லிட்டு கூட லக்ஷ்மி சரசரசிஜாசிரயம் அங்கே கந்தேன்னு வேற சொல்ற பிராட்டி கூட இருக்கிற அப்படின்னா தாமரை பூவோட இருக்கக்கூடிய குளம் மாதிரியாக இங்க இருக்கு அப்படின்னு சொல்றார். தயாசதகத்துல நபி பத்மஸ்புரண சுபகா நவ்ய நீலோட்பலாபா கிரீடா சைதம் கமபி கருணே விருண்வதி வெங்கடாக்கியம் சீதா நித்யம் பிரசதனவதி ஸ்ரத்ததானாவகாஷ்யா திவ்யா காச்சித் ஜெயதி மகதி தீர்கிகா தாவகீனா. திருவேங்கரப்படையாண்டி திருமேனி அது குளம் மாதிரி இருக்கு. குளம்னா மலையில இருக்கிற குளம் நல்லா இருக்கும் இல்லையோ, அதான் திருவேங்கர மலையில அது இருந்துருக்கு அப்படிங்கிறது. குளத்துல தாமரைப்பூ இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி எம்பெருமானுடைய நாபி கமலம் அப்படிங்கிறது அப்படி இருந்துருக்கு. இன்னும் நிறைய புஷ்பம் இருக்க மாதிரி எம்பெருமானுடைய திருக்கண்கள் திருவாய் எல்லாமே புஷ்பம் தானே, எல்லாமே புஷ்பமாக இருக்கு. கிரீடா சைலம் கமபி கருணே விருண்பத்தி அதுல போய் எல்லாரும் போய் ஸ்ரத்ததான அவகாசியா எல்லாரும் அவகாசனம் பண்றான், எல்லாரும் போய் குளிக்கிறாள் அந்த குளத்துல இங்க திருவேங்க முடியாது திருமேனியில அப்படின்னா அப்படி அனுபவிக்கிறாள், ஸ்ரத்தையோடு கூட அனுபவிக்கிறாள் அப்படின்னு அந்த திருமேனிக்கு காட்சி ஜெயதி அப்படின்னு பல்லாண்டு பாடுற மாதிரி ஜெய ஜெயன்னு பாடுற மாதிரியான ஒரு ஸ்லோகம். அதனால சுவாமி தேசிகனுக்கு இந்த உதாரணம் ரொம்ப பிடிச்சிருக்கு. கிரீஷ்மே தட்டாக்கமே சீதமனு பிரவிஷ்டா அப்படிங்கிறது நம்ம முதல்ல சொன்ன இல்லை, இது ஆழ்வார்கள்லாம் அனுபவிச்சிருக்கா. ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மின்னு அவர் வியாசர் சொல்லியிருக்கார். அதுவும் இல்லாமல் நம்ம நம்ம அனுபவத்துல நம்ம சம்சார அனுபவத்துல நம்மளே நன்னா அனுபவிக்க முடியும் இந்த நிலையை. அதனால அதை இங்க பல இடத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் அப்படிங்கிறது. அனுப்பிரவிஷ்டாங்கிறதும் அழகான வார்த்தை. இந்த இடத்துலயும் ஒரு விஷயம் வியாக்கியானங்களை சாதிச்சிருக்கா. நான் வந்து உம்மிடத்துல அப்படி அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் மம தீஹி அப்படின்னு சொல்லிருக்க, என்னுடைய தீயானது என்னுடைய புத்தி ஆனது அப்படின்னு போட்டிருக்க. இங்க வந்து பொதுவா தீஹி அப்படிங்கிறது ஸ்ரீலிங்கத்தில் இருக்கு, அதனால அங்கேயும் ஒரு நாயிகா பாவத்தை கொண்டு வர நான் சொல்லாமல் என்னுடைய புத்திங்கிற நாயிகையானவள் அப்படின்னு. அதனால இங்கேயும் ஒரு நாயிகா பாவம் இருக்கு. ஒரு நாயிகையானவள் காத்தாலேருந்து ஆரம்பிச்சு
எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ காரியங்கள் வெயில்ல ஓடி ஓடி காரியங்கள்லாம் செஞ்சு கடைசியில குளத்துக்குள்ள குளிக்கணும்னு இறங்கினா எவ்வளவு நல்லா இருக்கும், அவளுக்கு ஆனந்தமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதையும் புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் அந்த காலத்துக்கு போனாதான் புரியும். அதாவது எப்படின்னு கேட்டாங்கன்னா, நிறைய காத்தால இருந்து நிறைய காரியம், ஆத்தம் ஒழுகுதல் இருந்து காத்தால இருந்து ஆத்தம் ஒழுகுதல் அதுல இருந்து ஆரம்பிச்சு பால் வாங்கிட்டு வரணும், தயிர் வாங்கிட்டு வரணும், மாடெல்லாம் கறக்கிறதுக்கு அதுக்கான கொட்டையில் போய் அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணணும், இன்னும் ஏதாவது துணி துவைக்கணும் அப்படின்னா துணியெல்லாம் மொத்தமும் எடுத்துட்டு குளத்துக்கு போகணும். எவ்வளவு தூரம் குளம் இருந்தாலும் யமுனா நதிக்கு போகலாம் அங்க படைக்க சொல்லுவான், அது மாதிரி ஆழ்வார் பாட்டெல்லாம் வரும். அந்த மாதிரியாக துணி துவைக்கணும் அப்படின்னா பாத்திரம் எடுத்து வச்சு அப்படி துவைக்கதான் நடக்காது, ஏன் குளத்துக்கு எடுத்துன்னு போனோம், பாத்திரம் துவைக்கணும்னா குளத்துக்கு எடுத்துன்னு போனோம், ஓயாம இந்த குளத்துக்கும் இதுக்கும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கணும், இன்னும் வேற ஏதாவது விஷயம்னா கூட இப்படி இப்படி நட நிறைய இருக்கும். அதனால வெயில் காலத்துல ஃபேன் எல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி காரியங்கள்லாம் மாத்தி மாத்தி செஞ்சுலே இருந்தா உடம்பெல்லாம் வேர்த்து வேர்த்து போகும். அதுக்கப்புறம் மெதுவா 8 மணி 9 மணிக்கு அதுக்கப்புறம் தான் மெதுவா தான் வாழால குளிக்க முடியும். இந்த காரியங்கள்லாம் பண்ணிட்டு 8 மணி 9 மணிக்கு தான் குளிக்க முடியாது, ஒண்ணு குளிக்க முடியாது. கிரகத்துக்கு வேண்டியதெல்லாம் கொஞ்சம் சம்பாதிச்சு வச்சுக்கணும், அதெல்லாம் இருக்கும் இல்லையோ. அதுக்கப்புறம் தான் தலையை பண்ணுவோம், அதுக்கப்புறம் திருவாராதனம் 11:30 மணி 12 மணிக்கு தான் நடக்கும். அதனால பிரச்சனை இல்லை. கிராமங்கள்லாம் இப்படிதான் நிறைய பேர் அதுல இருந்தது. அப்போ அந்த குளத்துல குளிக்கிறது அவளுக்கு ஓரளவு விசிராந்தியை கொடுக்கும், சிரமத்தெல்லாம் போக்கி களைப்பெல்லாம் போக்கும்படியாக அந்த குளத்துல அழகா குளிச்சுட்டு வர முடியும். அதனால என்னுடைய நாயகியானவள், என்னுடைய புத்தி அப்படிங்கிற நாயகியானவள் உண்மையே குளமாக பாவித்து தனக்கு சம்சாரத்துல இருக்கக்கூடிய ஓயாத காரியங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போக களைப்பு தீர உன்னிடம் ஈடுபடுகிறாள் அப்படின்னு அர்த்தம். சம்சாரத்துல என்ன காரியம் பண்ணாலும் அதெல்லாம் அதனால வரக்கூடிய பலன்லாம் மரீச்சிக்கா மாதிரியாக காணல் நீர் மாதிரியாக இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்தையும் இங்க தெரிவிக்கிறார். கம்பீர பூர்ண மதுரம் மமதீர் பவந்தம் கிரீஷ்மே தடாகமிவ சீதமனு பிரவிஷ்டா அப்படின்னு, திவ்யே பதே ஜலநிதோ நிகமோத்தமாங்கே சாந்தே சதாம் சவித்ருமண்டல மத்தியபாகே பிரம்மாச்சலே ச பகுமான பதே முனீனாம் வியக்திம் தவ த்ரிதசநாத வதந்தி நித்யாம். இதுவரை தனக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தை சொன்ன மே மெதுவாக உள்ளுக்குள்ள அந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமை, அங்க இருக்கக்கூடிய ஔஷதகிரியினுடைய பெருமை, இதையெல்லாம் சொல்லி அப்புறம் பெருமாளுடைய திருமையினுடைய பெருமை அதையெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அந்த திருமையினி வர்ணனம் அப்படிங்கிறது ஆரம்பம். அப்படி அழகா கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போற இதை நாம அப்புறம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.